ஏதாச்சும் வேலைக்கு போலாம்னு இருக்கேன்டா. நல்ல விஷயம் தானே, ஏதாச்சும் நல்ல வேலை இருந்தா சொல்லு. நம்ம தல்லாகுளம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அது பக்கத்துல ஒரு பிரிட்ஜ் கட்ட போறாங்களா, இன்ஜினியர் வேணும்னு கேட்டாங்க, வேணா நீ போறியா? ஏய் என்ன நக்கல் பண்றியா? பின்ன நீ என்னமோ பெருசா படிச்சு கிழிச்சா மாதிரி என்ன வேலைக்கு போலாம்லாம் கேட்டுக்கிருக்க. நாம படிச்சு கிழிச்சதுக்கு ஏதாச்சும் வேலை சொல்லு. யோ, நீதான் படிக்கவே இல்லையே, கிழிக்கிற வேலையை மட்டும் தானே செஞ்ச. மூணாம் கிளாஸ் வர பெயிலு, அதுக்கு என்ன வேலை கொடுப்பாங்க? பழையபடி வீடுகளை காலி செய்தல், சின்ன சின்ன ரவுடிசங்கள், அட்ட பஞ்சாயத்துகள்னு இந்த வேலையை கண்டினியூ பண்ணுவோமே. அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் விட்டு வந்துட்டோம்ல, வேற ஏதாச்சும் சொல்லு. வேற என்ன, விஜய் டிவில சேர்த்து விட்டுருவோமா? சமந்தா உனக்கும் தேவிக்கும் தானே பிரச்சனை, எனக்கு ஒரு போன் பண்ண உனக்கு டைம் கிடைக்கலையாக்கும். ஓ, அந்த மேட்ரா ஐயா, என்னையா இப்படி பண்ணிவிட்ட? பொசுக்குன பைய தூக்கிட்டு கிளம்பி வந்துட்ட. என்ன பண்றது பாட்டி, என்னால உன் பேத்தி உசுருக்கு ஆபத்துனா பைய தூக்கிட்டு கிளம்ப வேண்டியதானே, அதான் நானும் செஞ்சேன். யோ, இதெல்லாம் காதுல எவனாவது பூ வச்சிருப்பான், அவங்கிட்ட போய் சொல்லு. உன் கதையெல்லாம் நம்புறதுக்கு நாங்கெல்லாம் என்ன கேனைங்களா? என்ன பெருசு, பயங்கரமா பேசுது. என்ன பெருசு, இதெல்லாம் ஒரு காரணம்ட்டு வீட்டை விட்டு வெளியில போற ஆளா நீயே? இப்பதான் ரைட்டான பாயிண்ட்க்கு வரீங்க, கேப் போடாம கேள்விகளோ கேளுங்க. ஏய் ரைட், ரைட் கொண்டே விடுவேன். யோ, வீட்ல எல்லாருக்குமே தெரியும் இந்த காரியத்தை யார் பண்ணதுன்னு. நீ யார சொல்ற? அந்த வீணா பண லிங்கம் தாயா? ஓ, அவனை போட்டு கொடுத்து வெளியே அனுப்பாம நீ ஏன் அவனுக்காக பழிய சுமந்துட்டு இருக்க? அந்த சொட்ட பண்ண அதெல்லாம் பண்ணல. நீ வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் தெளிவா தானே இருந்த? லிங்கத்தை பெட்டியை கட்டுன்னு சொன்ன, வெளியில போக தயாரா இருன்னு சொன்ன, திடீர்னு இப்படி அந்தர் பெல்ட்டி அடிச்சு தப்பெல்லாம் நான் தான் பண்ணேன்னு பெட்டியை தூக்கிட்டு வந்துட்ட. எங்களுக்கு ஒண்ணுமே புரியலையா? யோ, ஒழுங்கா சொல்லு, என்ன நடந்துச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பெருசு. ஐயா, லிங்கம் உன்னை மிரட்டினானா? அவனுக்கு காப்பியில வசம் கலந்து க்ளோஸ் பண்ணி போடுறேன். கிளவிய பாத்தியா, க்ளோஸ் பண்ணிருவியா? ஏ பாட்டி, நீ என்ன புதுசா ஒரு பிரச்சனை கிளப்புறியா? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. உண்மையை சொல்லியா, அவன்லாம் ஒரு ஆளுன்னு அவனுக்காக நீ எதுக்கு பழிய சுமந்துட்டு நிக்கிற? அந்த உண்மையை சொல்ல மாட்டாரு. இல்ல பெருசு, அது உங்க தெரிஞ்சா சந்தன பாண்டி லிங்கத்தை வெளியே அனுப்பிச்சிருவான்னு நினைக்கிறியா? அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. தேவி ஏதாவது லிங்கத்துக்கிட்ட பேசி அவனை வீட்லயே தங்க வச்சிருவா. பிரச்சனை அது இல்ல பெருசு, உங்களுக்கு நான் எப்படி சொல்லுவேன்? நீ அவனுக்கு போய் பரிதாபம் பார்த்து வெளியில வந்திருக்க. பார் பெருசு, சொட்ட பண்ணுங்க, இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. நீ விடு. லிங்கம் பண்ணலன்னா அப்புறம் யாரியா பண்ணது? வேற யாரியா பண்ணது? யாரும் பண்ணல. என்னால தானே தேவிக்கு இந்த நிலைமை வந்துச்சு, அதான் காரணம். போதுமா, தயவு செய்து இந்த பிரச்சனையை இத்தோட விடுறீல. அடிச்சு பல்லகிலாம் கலட்டிடுவேன். உன்ன வெளியில போடான்னு துரத்தினப்பவே வெளியில போயிருந்தா என் பேத்தி சந்தோஷமா இருந்திருப்பா, நாங்க எல்லாரும் சந்தோஷமா இருந்திருப்போம். அப்ப போக மாட்டேன்னு அடம் பிடிச்சி வீட்டுக்குள்ளேயே இருந்த, எல்லார்கிட்டையும் நல்லா பழகுன, இல்லாத சேட்டையெல்லாம் பண்ணி அம்புட்டு பேரு மனசுலயும் இடம் பிடிச்ச.
இப்ப போறேன் போறேன்னு சொன்ன என்ன அர்த்தம்? இதெல்லாம் ஒன்றும் தெரிய வராது. தேவி நல்லா இருக்கணும்னா நான் அந்த வீட்டில் இருக்கக்கூடாது, புரியுதா? அவ்வளோதான். இப்போ நீ தேவி நல்லா இருக்கணும்னு நினைப்பியா இல்லை நான் நல்லா இருக்கணும்னு நினைப்பியா? யோ, தேவி நல்லா இருக்கணும்னு தாயா நாங்கள் நினைக்கிறோம். அதான் உன்னை வீட்டுக்கு வான்னு சொல்லி கூப்பிட வந்திருக்கோம். என்ன சொல்ற? ஏன் உனக்கு தெரியாத ஐயா, அந்த பிள்ளைக்கு உன்னை எவ்வளோ பிடிக்குமுண்டு. நீ வீட்டை விட்டு வெளியே போனதுல இருந்து அந்த புள்ள சரியா சாப்பிடுறதே இல்ல, யாருக்கிட்டையும் ஒழுங்கா பேசுறதே இல்ல. வேலைக்கு போய் நாலு நாள் ஆச்சியா? ஆமையா, எல்லார் முன்னாடியும் ஒண்ணு இல்லாத மாதிரி நடிச்சிட்டு ரூம பூட்டி அழுதுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காயா? அப்படியா? தயவு செஞ்சு அந்த பிள்ளைக்காக வீட்டுக்கு வாயா. நான் வேணா சந்தன பாண்டி கை கால விழுந்து கேக்குறேன், தயவு செஞ்சு வந்துரு. இல்ல பெருசு, நான் வரல. மாயா, இதுக்கு மேல ஏதாவது பேசுன அரைஞ்சிருவேன். ஐயா வந்துறியா? எவ்வாறு கேள்வி, இதெல்லாம் செட்டாவாது. நீங்க கிளம்புங்க. ஐயா கெஞ்சி கேட்டுக்கிறையா, யாருக்காக நீ ஏன் பார்த்த சுமக்கிற, தூக்கி போடியா? கிளவி, நான் சொல்றேன்ல, உனக்கு புரியலையா? ஏய், நாங்க இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கோம், நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? ரொம்ப சாதாரணமா பேசிட்டு இருக்க. என்ன மன்னிச்சிரியா, தப்பா எடுத்துக்காதயா, சட்டுன்னு கோவம் வந்துருச்சு. உன்னை கெஞ்சி கேக்குறியா, வீட்டுக்கு வந்துறியா? ஏன் இப்படி பண்ற? ஐயா ஒண்ணு, எங்களோட கிளம்பி வா. இல்ல எதுக்காக வெளியே வந்தேன்னு உண்மையை சொல்லியா? பாருங்க, நீங்க நீங்களே என் மேல இம்பிட்டு பாசத்தை காட்டுறது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. இதுக்கெல்லாம் நான் தகுதியானவனு கூட எனக்கு தெரியல. ஆனா நீங்க இப்படி வந்து கெஞ்சணும்னு ஒண்ணும் அவசியமே கிடையாது, புரியுதா? நீங்க எப்படி தேவியோட நல்லதுக்காக வந்து என்கிட்ட பேசுறீங்களோ அதே மாதிரிதான் தேவி நல்லா இருக்கணும்னு தான் நானும் அந்த வீட்டை விட்டு வந்திருக்கேன். முதல்ல அதை புரிஞ்சுங்க. நீ முதல்ல கிளம்பியா? ஏ கிளம்பி கிளம்பி, நீ கூட்ட ஓவர செண்டி பண்ண பேச்சு அளவு வைக்கிற. நீ எம்பிட்டு பெரியும் கஷ்டப்படுத்து இருக்கு, எம்மால எம்பிட்டு பாசமா இருக்கு. இவங்களுக்கு எல்லாம் உண்மை தெரிஞ்சதுன்னா அந்த குடும்பமே சதிஞ்சிரும்னு அவங்களுக்கு தெரியல. எம்பிட்டு கஷ்டப்படுவாங்க. ஏய் யாருப்பா? ஏய் என்ன வேணும்? ஐயா வணக்கம். யார் வேணும்? மாப்பிள்ளை வீட்டில் இல்லைங்க. மாப்பிள்ளையா? யார் அடி, ஓ மாப்பிள்ளைய எங்கே வந்து தேடிட்டு இருக்க? அவரு என் மாப்பிள்ளை இல்லைங்க, இந்த வீட்டு மாப்பிள்ளை. ஏய் இந்த வீட்டு மாப்பிள்ளை நீ யாரும் இல்லடா, இந்த மாயன் சாரோட வீடு. மாயன் சாரா? ஆமாம், சாரு வக்கீலுக்கு படிச்சிருக்காரா இல்ல டாக்டருக்கு படிச்சிருக்காரா? மா என்னங்க யாரும் இல்ல, கிளம்பு. இல்லை கிளம்புன்னு சொல்லிட்டு இருக்கல, அங்கிட்ட பாத்துட்டு இருக்க, கிளம்பு கிளம்புடா. ஏய் இங்க வா. ஆமா என்ன விஷயமா மாயனை பார்க்க வந்த? இல்லைண்ணே, நான் கணேஷ் மண்டியில தான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ரெண்டு மூணு மாசமா வேலை இல்லை. சார் தான் எனக்கு வேலை வாங்கி தரேன்னு சொன்னாரு, அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேனே. திங்காடுறா, அவனே வேலை இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கியான். அவன் உனக்கு வேலை வாங்கி தரேன்னு சொன்னானாக்கும். ஆமா என்ன வேலை வாங்கி தரேன் சொன்னியா? ஃபேக்டரியில வேலை வாங்கி தரேன்னு சொன்னாருன்னு. ஃபேக்டரி இல்லையா, அவன் வேலை சொல்லி விட்டல. இனி இந்த ஊர்லயே உனக்கு வேலை இல்லடா, கிளம்பு. ஏய் இங்க வா. என்னண்ணே? இந்த வீட்டில் மாப்பிள்ளை சாருன்னு யாரும் கிடையாது,
ஏதா இருந்தாலும் என்கிட்ட தான் கேட்கணும். சரிண்ண புரியுதா? சரி, ஃபேக்டரியெல்லாம் வேலை இல்லை, பார்ல வேலை இருக்கு, சரியா? ஆ சரிண்ண. சரி, நம்ம சிம்மகல் சில்க் பார் தெரியுமா? ஆ தெரியும்ண. நீ சாயங்காலம் அங்கே வந்து பாரு. சரிண்ண, ரொம்ப தேங்க்ஸ். வரண. கிளம்பு. நாம் இருவர் நமக்கிருவர் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். நாம் இருவர் நமக்கிருவர் தொடர்கிறது. என்ன பாக்குறீங்க? இல்லப்பா, பேச்செல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அதான், என்ன வித்தியாசமா பேசி விட்டாங்க? இந்த வீட்டுல எது நல்லது கட்டுறதுனாலதான் நான் தானே. இப்ப என்ன புதுசா வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க? ஓ, இதுக்குதான் பள்ளி கத்துதா? போ. ஏ கலவி, இந்த சாரமாடையா பேசுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத சொல்லிவிட்டாமா? ஐயோ, உனக்கு இம்புட்டு சத்தமா கூட பேச தெரியுதா? என்ன கலவி, நான் சத்தமா பேசி நீ பார்த்தது இல்லையா? அது இல்லையா? ஒருத்தன் உங்ககிட்ட சத்தம் போட்டு பேசுவான், அதை நீ கேட்டுக்கிட்டு இருந்த. அதை மட்டும்தான் நான் பார்த்துருக்கேன், அதையும் கேட்டேன். உங்களுக்கெல்லாம் குளிர் விட்டு போச்சு. பிள்ளை இல்லாத வீட்டில் பழம் துள்ளி விளையாண்டானோ? அது மாதிரி இருக்கு உங்க அதை. ஏ கலவி, அன்னைக்கே உன் சுருக்கு பைய பிடுங்கிட்டு அவன் கூட அனுப்பி வச்சிருக்கணும். சரி, போனா போது சோத்துக்கு கஷ்டப்படுவீ. நீங்க இருக்க சொன்னா ரொம்ப தான் பேசிக்கிட்டு இருக்க. ஏ லிங்கம், பார்த்து பேசு. இனிமேல் யாரையும் பார்த்து பேசணுன்ற அவசியம் எனக்கு இல்லை மாமா. ஒன்றும் இல்லாத பைய உங்க எல்லாத்தையும் கையில் போட்டுக்கிட்டு என்னையே அதிகாரம் பண்ணிட்டு திரிச்சிக்கிட்டு இருந்தியான். இனிமேல் எல்லாம் பழைய மாதிரி தான். எதுவாக இருந்தாலும் என்கிட்ட தான் கேட்கணும். ஆ, என்ன புரியுதா? வாங்க போய் வேலையை பாருங்க. அது ஒண்ணு இல்லதா, சும்மா ஒரு பேச்சு சொல்லிட்டு இருந்தேன். நீ ஒண்ணு தப்பா எடுத்துக்காதா? என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்க? இந்த வீட்டுல உனக்கு இல்லாத உரிமையா? இந்த வீடு உன் நிர்வாகத்துல இருந்த வரைக்கும் எல்லாமே சரியா தானே நடந்துச்சு? இந்த குடும்பத்துக்கு எல்லாமே நீ தானே? உங்க பாச மலர பார்த்து என் கண்ணு ரெண்டும் அவிஞ்சு போகுது. என்னத்த சொல்ல? அந்த கேள்வி பொறாமையில பேசிட்டு போறதா? நீ எதுவும் கண்டுக்காத. ஹலோ தேவி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். சரி, அண்ணன் எப்படி இருக்காரு? நல்லா இருக்கான். என்ன என்ன விஷயம் ஃபோன் பண்ணியிருக்க? ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன விஷயம். பணம் ஏதாவது வேணுமா? சேச்சே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வேற 10 நிமிஷம் உன்னை பார்த்து பேசணும். ம், சரி, நாளைக்கு வீட்டுக்கு வா. இன்னைக்கு நீ ஃப்ரீயா இருந்தா உன்னால வர முடியுமா? என்னடி என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா? ஒரு 10 நிமிஷம் என்னை வந்து நீ மீட் பண்ணணும். சரி, எப்ப மீட் பண்ணலாம்? ஈவினிங் ஒரு 4 மணிக்கு நம்ம பொன்னியம்மன் கோயிலுக்கு வந்துறியா? உனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லைல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, கண்டிப்பா வந்துடணும். வர, மறந்துடாத, கண்டிப்பா வந்துரு. என்னவா இருக்கும் இந்த வர சொல்ற? ஹலோ. ஏய், எங்கடி இருக்க? நான் கோயிலுக்கு வந்துட்டேன். ஏய், சாரிடி சாரிடி, பக்கத்துல வந்துட்டேன். ஒரு 5 மினிட்ஸ்ல வந்துருவேன்.
என்ன அவசரமா பாக்கணும்னு சொல்லிட்டு இப்ப நீயே லேட்டா வர. பக்கத்துல தான் இருக்கேன், வந்துருவேன். சரி சரி, சீக்கிரமா வா. அண்ணனை எங்க இன்னும் காணுமே. இதுதான் கரெக்டான டைம். தங்கச்சி எங்கிட்டு இருக்க? அவன் குரல் மாதிரி இருக்கு, இங்கதான் இருக்கானோ? பக்கத்துல தானே இருக்க, வந்துட்டீங்களா? நான் வந்துட்டேமா, உன்ன ஆள காணும் எங்க? நாம் இருவர் நமக்கு இருவர் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். நாம் இருவர் நமக்கு இருவர் தொடர்கிறது. இவன் இங்கிட்டு கொண்டே விடாமயா? ஒருவேளை இவ ஐடியாவோ? ஏங்க, உங்க ஃப்ரெண்டு வைத்திய கிட்ட சொல்லி இனிய பார்க்க சொல்லி ஏற்பாடு பண்ணது நீங்க தானே? உன்னை பாக்குறதுக்காக நான் எதுக்கு அவகிட்ட சொல்லணும்? எனக்கே உன்ன பாக்க தெரியாது. ஏய், உண்மையே சொல்லு. வைதேகி கிட்ட போன் பண்ணி என்ன கோயிலுக்கு வர சொன்னது நீதானே? ஐயோ, தேவி வேற கண்டுபிடிச்சிட்டா. என்கிட்ட நேரடியா பேசுறதுக்கு உனக்கு கௌரவம் இடிக்குதோ? ஏங்க, நான் ஒன்னும் வைதேகி போன் பண்ணி இவங்களை வரலாம் சொல்லல. நீங்க தான் என்னைய வர சொல்லி இருக்கீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு போன போட்டு. நான் போன் பண்ணி உன்னை இங்க வர சொன்னா? ஆமா. ஹலோ, ஏய், என்னடி விளையாடிட்டு இருக்க? தேவி தேவி, ஒரு நிமிஷம் கோபப்படாத, நான் சொல்றத பொறுமையா கொஞ்சம் கேளு. என்ன? நான் உன்ன மாதிரி ஒரு பொண்ணை பார்த்ததே இல்லடி. உதவின்னு வந்து கேட்டாலே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம உதவி செய்யக்கூடியவனி. ஆனா மாயனனும் அப்படிதான், செய்யற உதவிய வெளியே தெரியாம செய்வாரு. உங்க ரெண்டு பேரையும் பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? ஒரு ஹஸ்பண்ட் வைஃபா இருந்தா உங்கள மாதிரிதான் இருக்கணும்னு எனக்கு தோணும். இந்த வாழ்க்கைய நீங்களா அமைச்சுக்கல, கடவுளா பார்த்து உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிருக்காரு. இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சதும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதனாலதான் உங்க ரெண்டு பேரையும் ஒரு தடவை நேர்ல பார்த்து பேச வச்சா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் தோணுச்சு. அதனாலதான் உங்ககிட்ட போய் சொல்லி உங்க ரெண்டு பேரையும் வர வச்ச. பேசி சரி பண்ண முடியாத பிரச்சனைன்னு எதுவுமே இல்லை தேவி. நீங்க ரெண்டு பேரும் பழைய மாதிரி ஒன்னா இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும். நான் உங்களை பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். பாத்துட்டு இருக்கீங்க? எங்கிட்ட இருந்து பாக்குற? நீங்க பேசுங்க, நான் போனை வைக்கிறேன். நாம் என்னவோ பார்க்காத மாதிரியும் பேசாத மாதிரியும் இப்படி ஒரு பிளானை போட்டு இந்த சந்திப்பை ஏற்பாடு பண்ணிருக்கு உங்க ஃப்ரெண்டு. நல்ல ஃப்ரெண்டு தான் போங்க, நாம அப்பப்ப பார்த்து பேசிட்டு தானே இருக்கேன். எனக்கு நல்லா தெரியும், ஆனா எதை பேசணுமோ அத பேசலையே. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியுது, ஆனா சில மரமண்டைங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது. உங்களுக்கு தாங்க புரியல, நான் சொல்ல வேண்டியதுல எப்போ சொல்லிவிட்டேன். எத்தனை அடி திரும்ப திரும்ப அதையே சொல்றது? போதும், உடனே உன் பொய்யெல்லாம் அவுத்து விட. கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? ஏங்க, நான் பொய்யில ஒண்ணு சொல்லீங்க? பேசாதன்னு சொன்னேன்.
எவ்வளவு நம்பிக்கை வச்சீங்க? என்னைய பேச வேணாம் சொல்லிட்டு நீங்க மட்டும் பேசுறீங்க. உன் கிட்ட பேசுறதுக்கு தான் நான் உன்ன அமைதியா இருக்க சொன்னேன். கொஞ்ச நேரம் அமைதியா இருந்து ஓகே நான் சொல்றத மட்டும் பேசு. நான் ஒரு வார்த்தை அன்பா பேசிட மாட்டேன். நானு ஒருத்தன் ஏங்கி தவிச்சிட்டு இருந்தான். நான் நல்லா பேசி பழக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இப்போ விலகி விலகி ஓடுறான். அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. அப்போ நான் போய் சொல்றேனா? இல்லைங்க, உங்களுக்கு நல்லது நடக்கணும் தானேங்க நான் விலகி நிக்கிறேன். என்னால உங்களுக்கு எந்த ஆபத்தும் வந்துட கூடாதுங்க, அதை முதல்ல புரிஞ்சுங்க. அப்போ எனக்கு பிடிச்ச எதையுமே நீ பண்ண மாட்ட. ஏங்க டேய் இப்படி சொல்லிவிட்டீங்க. ஆமாடா, நான் ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டேன். நீ என்னை ஏமாத்தி அந்த கல்யாணத்தை நடக்க விடாம பண்ணிட்ட. சரி பரவாயில்ல, கிடைச்சத புடிச்சதாக்கிக்கலான்னு நான் நினைக்கும் போது என்னை விட்டு விலகி விலகி போறியே. நான் எப்பவுமே சந்தோஷமா இருக்க கூடாது, அதானே உனக்கு வேணும்? ஏங்க என்ன இப்படி சொல்லிவிட்டீங்க? உங்க சந்தோஷம் தாங்க எனக்கு முக்கியம். இல்லடா, என்னை கஷ்டப்படுத்தி பாக்குறதுலதான் உனக்கு சந்தோஷம். ஏங்க அப்படிலாம் இல்லைங்க. இனி மன்னிச்ச உங்களுக்கே இப்படி ஃபீலிங் இருந்தா அந்த மன்னிப்பை வாங்கின எனக்கு எம்பிட்டு ஃபீலிங் இருக்கா? ஏதோ போன ஜென்மத்தில் நான் செஞ்ச புண்ணியம் உங்களை மாதிரி ஒருத்தர் எனக்கு கிடைச்சிங்க. உங்களை நான் கஷ்டப்படுத்த நினைப்பேன். நீங்க எனக்கு பண்ணதுக்கு நான் உங்களுக்கு ஆயுசுக்கும் நன்றியோட இருப்பாங்க. எதுக்கு இப்படி நடந்துக்கிறேன்? அவசரப்பட்டுட்டேடா மாயா.